ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யாஷோஸ் லைஃப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2022 எப்படி வந்து மணி அதிகமாக சேவ் பண்ணுறது, எப்படி வந்து பணம் அதிகமாக சேவ் பண்ணுறது. ஸோ 10 மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ஈஸியான ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து மை சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் எப்படி எல்லாம் மணி சேவ், ஸோ என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோவாக. அதை பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நான் யூஸ் பண்ண ட்ரிக்ஸ் எல்லாம் நான் எப்படி நோட் போட்டு செலவுகள்லாம் தனியாக வச்சு சேவிங்ஸ் எல்லாம் தனியாக வச்சு நான் எப்படிலாம் ஃபாலோ பண்ணுன்றதை சொல்லியிருப்பேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு புதுமையான 10 மணி சேவிங் டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கடன் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்மளுக்கு கடன் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கோலோ பிளானோ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கு கடன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்னதான் வந்து பணம் சம்பாதிச்சாலும் நம்ம என்னதான் சேவ் பண்ணணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியாது. கடன் வாங்கி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கடனை மேக்ஸிமம் முடிச்சுட்டு அடுத்த கோல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். கோலையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு கடனையும் அடைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியாது. அதனால் அந்த கடனை ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அந்த கடனை அடைச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம கோலோ இல்லை நம்மளுக்கான பிளானோ ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக மணி சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம கோலை. ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு லேண்டோ இல்லை ஒரு வீடு வாங்குறது இல்லை ஒரு கார் வாங்குறது இல்லை வீட்டு திங்ஸ் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் பீரோ ஏதோ சம்திங் வாங்குறது கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம பண்ண போகிறோம், இதுக்காக நம்ம எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நீங்கள் ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க, ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எத்தனை வருஷம் தேவைப்படும், ஒரு 3 வருஷம் தேவைப்படலாம், ஒரு 4 வருஷம் தேவைப்படலாம். ஸோ அதுக்கான வருஷத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாதம் மாதம் இவ்வளோ பணம் அதுக்கு வந்து எடுத்து வைக்கிறது மூலமாக நம்ம அந்த கோலை வந்து அடைய முடியும், அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மாதம் மாதம் ஒரு 5000 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டே வரணும். அந்த 4 வருஷத்துக்கு கோலை ஃபிக்ஸ் பண்ணனா அந்த 4 வருஷத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக மணி சேவ் பண்ணணும் நம்ம. இல்லைனா வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 வருஷம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதெல்லாம் நான் என்னோடய பர்சனல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது தான். நான் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். அதுக்கடுத்து வீட்டு திங்ஸ் அப்படி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க இல்லை ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர்க்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். மந்த்லி ஒரு 1000 ரூபீஸ் சேர்த்து வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அது ஈஸியாக வாங்க முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மந்த்லி ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்காக வாங்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஎம்ஐயில் எந்த திங்ஸும் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினாலும் நோ காஸ்ட் இஎம்ஐயில் தான் வாங்கணும், ஏன்னா நம்மளுக்கு அதில் மணி வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நோ காஸ்ட் இஎம்ஐ வாங்கலாம். அப்படி இல்லைனா கோலை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி போகும்போது உங்களுக்கு நிறையவே மணி சேவ் பண்ண முடியும். தேவையில்லாத அனாவசியமான செலவுகளெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு நேராக நம்ம போகும்போது நம்மளால் நிறையவே மணி சேவ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முக்கியமான டிப் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேவ் பண்ணுற பணத்தை எடுக்க முடியாத சேவிங்ஸ் ஸ்கீமில் போட்டு வைக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பணம்லாம் சேவ் பண்ணுவோம், ஆனால் வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுத்து செலவு பண்ணுறோம். ஏன்னா அந்த எமர்ஜென்சி தான் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது டக்குன்னு எடுத்து செலவு பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இப்போது சேவ் பண்ணுற மணியை வந்து ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் அது எடுக்கவே முடியாது, நம்ம நினச்சாலும் எடுக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட்டுகிட்டே வரலாம் மணி, மாதம் மாதம் இவ்வளோ மணி அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டே வரலாம். அதுக்கு வந்து ஏடிஎம் கார்டு வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் போயிட்டு அதை மணி எடுத்து போயிட்டு அக்கௌண்ட்டில் போயிட்டு பேங்க்கில் போயிட்டு மணி வந்து வித்ட்ரா பண்ணி எடுக்கும் போது தான் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அது எடுக்கணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஏடிஎம் கார்டு இருந்தால் கையில் டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன சின்ன விஷயமும் நம்ம யோசிச்சு பண்ணணும். ஆர்டி போடுறீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு ஆர்டி போட்டுக்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு 5 வருஷத்துக்கு போட்டுக்கலாம். சிட்டு போட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு போட்டுப்பீங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, சேவ் பண்ணுற பணத்தெல்லாம் கரெக்டாக கட்டிக்கிட்டே வருவீங்க. அதை கட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் நம்ம கட்டிகிட்டே வருவோம். நம்ம கையில் இருந்தால் தான் பணம் எடுத்து செலவு பண்ணுவோம் வேஸ்ட்டாக. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வந்து அது ஒரு எடுக்க முடியாத சேவிங்ஸ் ஸ்கீமில் போடும்போது கண்டிப்பாக நம்ம அதை எடுக்க மாட்டோம், அது சேவ் ஆகிட்டே நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டி எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதை ரெக்கரிங் டெபாசிட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஸோ அது என்னென்னலாம் மெத்தட் ஃபாலோ பண்ணோம், அது எப்படிலாம் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி ஓப்பன் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதையும் நான் போட்டிருக்கேன் வீடியோவாக. அதையும் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கு கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.
போஸ்ட் ஆஃபீஸு மட்டும் கிடையாது, நீங்கள் பேங்க்கில் கூட ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பேங்க்கை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பேங்க்கில் போயிட்டு ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க அதை ஈஸியாக அந்த மெத்தட் சொல்லுவாங்க. இத்தனை வருஷத்துக்குன்னு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இப்போது ஆர்டிலாம் போட்டிங்கன்னா பேங்க்லலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் மந்த்லி மந்த்லி அதுக்கு நீங்கள் சேவ் பண்ணுற பணத்தை அதில் போட்டுக்கிட்டே வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அது எடுக்க மாட்டீங்க, அந்த வருஷ கடைசியில் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ரொம்பவே. ஸோ அந்த மாதிரி தேடி தேடி நீங்கள் பணத்தை வந்து சேவ் பண்ணுங்கள். இல்லை சிட்டு கூட போடுங்க. சிட்டுனா அந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தெரியாதவங்க கிட்ட சிட்டு போடாதீங்க. மேக்ஸிமம் இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம சிட்டு போடுறது ரொம்ப சேஃப் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். அது ஒரு நகைச்சீட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு பதிலாக இந்த சீட்டு ஏழை சீட்டு இந்த மாதிரிலாம் போடும்போது பார்த்து போடுங்க, அவங்க நல்லா தெரிஞ்சவங்களாம் நம்பிக்கையானவங்களான்றது பார்த்து போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸுக்குன்னு இப்போ டெய்லி வந்து ஒரு பிஸ்கெட் ஆகட்டும் ஒரு டீ ஆகட்டும் நம்ம வந்து அதிகமாக வெளியில் போய் அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஸோ நம்ம ஹஸ்பண்டுங்க வந்து கண்டிப்பாக வந்து வெளியில் போகிறாங்க வராங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக டீ எடுத்துக்குவாங்க, காஃபி குடிப்பாங்க, ஒரு எல்ஸ் வந்து ஒரு பிஸ்கெட் பேக்கெட் கூட வாங்கி சாப்பிடுவாங்க. டெய்லி 10 ரூபீஸ் செலவாகுது, டெய்லி 10 ரூபீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பட் ஆனால் அது வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ணும் போது அது ஒரு நல்ல பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக அந்த செலவு நம்ம பண்ணி தான் ஆகணுமா அப்படின்றத ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது தேவைதானா, நம்ம ஹெல்த்துக்கு நல்லதா அப்படின்றத யோசிச்சா கூட கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதை டெய்லி 10 ரூபா தானே அப்படின்னு கேஷுவலாக நினைக்காம வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வருது, ஸோ நம்ம அதை வேஸ்ட்டாக தானே செலவு பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் அது நல்லது இல்லை இல்லையா, ஸோ அது வேஸ்ட்டு தானே அப்படின்னு யோசிச்சோன்னா கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி செலவு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பட்ஜெட் போட்டு தான் நம்ம செலவு பண்ணுவோம். ஸோ மந்த்லி செலவு வந்து வெஜிடபிள்ஸ்க்குன்னு 1000 ரூபா அந்த மாதிரி ஒதுக்கி வச்சுருப்போம், மளிகைக்குன்னு 3000 ரூபா ஒதுக்கி வச்சுருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மளிகை வந்து 3000 ரூபா கொடுத்து நீங்கள் நம்ம மளிகை சாமான் வாங்குகிறோம் அப்படின்னா அதை விட கம்மியாக எங்கேயாச்சும் வாங்க முடியுமா பக்கத்தில் அப்படின்றத நம்ம தேடி பார்க்கணும். பக்கத்தில்னா இப்போ ரொம்ப லாங்கில் போயிட்டு இப்போ நம்ம பாரிஸில் தான் போயிட்டு ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்தால் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பஸ் ஃபேர்லாம் பற்றி யோசிக்காமல் வாங்கிட்டு வந்துன்னா அதுவும் நம்மளுக்கு லாஸ் தான். நம்ம எல்லாமே யோசித்து எவ்வளோ கம்மியாக நம்மளால் வாங்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ செலவுகளை வந்து கம்மியாக்கி நம்ம வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 3000 ரூபா மளிகை சாமான் ஆகுது மந்த்லி, அதை வந்து 2500 ரூபாய்க்கு ஒரு கடையில் வாங்க முடியும்னா கண்டிப்பாக நம்ம அங்கே போய் வாங்கணும். ஆனால் நல்ல பொருட்களாக நல்ல குவாலிட்டியில் இருக்கிறத நம்ம வாங்கணும். ஸோ இப்போ காய்கறிகள் வந்து ஒரு கடையில் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு கடையில் கம்மியாக இருக்கும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி செலவுகளை கம்மி பண்ண பார்க்கணும். அப்படி கம்மி பண்ண பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளை இதுலேயும் நம்ம பணத்தை மிச்சப்படுத்தி சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சேவ் பண்ணுற ஒரு யூனிக்கான மெத்தட் டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சேலரி வந்தோடனே வீக்லி சேலரி ஆகட்டும் இல்லை டெய்லி சேலரி ஆகட்டும் மந்த்லி சேலரி ஆகட்டும் சேலரி வந்தோடனே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்புறம் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம சேலரியில் வந்து ஒரு 30% அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க பேலன்ஸில் தான் அந்த 70% தான் நம்ம செலவுகள் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோலேயே. ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணணும் ஈஸியாக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன டிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜுவல்லரி ஷாப்லாம் போகிறோம் இல்லையா, நகை கடைக்கெலாம் போகும்போது நம்மளுக்கு வந்து பர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஒரு கம்பல் வாங்குகிறோம் ஒரு கொலுசு வாங்குகிறோம் அப்படின்னா கூட ஒரு பர்ஸ் கொடுப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பர்ஸ் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டேலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம பர்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வேஸ்ட்டாக தான் வச்சுருப்போம். அந்த பர்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 பர்ஸ் 5 பர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு பர்ஸுக்கும் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ வந்து எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இபி பில்லு கட்டுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து கேஸ் பில்லு கட்டுறதுக்கும் ஒரு பர்ஸு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கும் நான்வெஜ் வாங்குறதுக்கும் ஒரு பர்ஸு, மளிகை சாமாக்கும் மில்க்குக்கும் ஒரு பர்ஸு. அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளான அமௌண்ட்டை மட்டும் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இபி பில்லு வந்து ஒரு 250 ரூபா மாதம் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் கேஸ் வந்து ஒரு 1000 ரூபா வருதுன்னா ஒரு 1250 ரூபா அந்த பர்ஸில் வச்சுக்கோங்க, அதுக்கு மட்டும் தான் வச்சுக்கோங்க. இப்போ வெஜிடபிளுக்கும் நான்வெஜுக்கும் சேர்த்து மாதம் வந்து ஒரு 2000 ரூபா வருதுன்னா அந்த 2000 ரூபாவை வந்து அந்த பர்ஸ்க்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பர்ஸுகளை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பிரித்து அதுக்குள்ளான அமௌண்ட் மட்டும் அதில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த செலவு பண்ணும்போது காய்கறிகள் வாங்கும்போது அந்த பர்ஸ்லேருந்தான் எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மளிகை சாமான் வாங்குறீங்கன்னா மளிகை சாமான் பர்ஸ்லேருந்தான் எடுத்து செலவு பண்ண மாதிரி, அந்த மாதிரி பிரித்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வர செலவுகளை வந்து தவிர்க்க முடியும். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மணி சேலரி வாங்கினோன்னே ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிடுவீங்க, சேவ் பண்ணிட்டு தான் செலவுகள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா. அப்படி வந்து செலவுகள் பண்ணும்போது அதை வித்தியாச வித்தியாசமாக பிரித்து வச்சுட்டு நீங்கள் செலவு பண்ணும்போது கரெக்டாக அந்த அமௌண்ட்டு மட்டும் எடுத்து செலவு பண்ணுவீங்க. மளிகை இப்போ மளிகை சாமான் வாங்குற பர்ஸில் வந்து ஒரு அமௌண்ட்டு போட்டு வச்சுருப்பீங்க, அதை மட்டும் தான் எடுத்து நீங்கள் அந்த மந்த் ஃபுல்லாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேருந்து எக்ஸ்ட்ரா நம்ம கையிலேருந்து போட்டு நம்ம எந்த அமௌண்ட்டும் செலவு பண்ணுற மாதிரி இருக்காது. சப்போஸ் நம்மளுக்கு அமௌண்ட் அப்படி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கூட நம்ம அதை செலவு பண்ண வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுட்டோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து தான் நம்ம எடுத்து செலவு பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலி ரன் பண்ண முடியும், நிறையவே மணி சேவ் பண்ண முடியும். இந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி செலவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ரெண்ட்டு வந்து இப்போ நிறைய பேர் நம்ம வாடகை வீட்டில் இருப்போம், மேக்ஸிமம் வாடகை வீட்டில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம லீஸ்க்கு போனாலே இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சேவிங்ஸ் அதிகமாகும், நம்மளுக்கு அது நல்ல லாபம் தான். வாடகைனா மந்த்லி 5,000-10,000 அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறத விட கொஞ்சம் மொத்தமாக அமௌண்ட்டு சேர்த்து வச்சு மேக்ஸிமம் லீஸ்க்கு போயிட பாருங்கள். அது வந்து நம்மளுக்கு இன்னுமே பெனிஃபிட்டு, அது மூலமாக நிறையவே மணி சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் பட்ஜெட் போட செலவு பண்ணோம். மந்த்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ்னால் கூட ஓகே தான். வீக்லி ஒன்ஸ்னால் காய்கறி நான்வெஜ் தான் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வாங்குவோம். மந்த்லி செலவில் வந்து மளிகை, அதுக்கப்புறம் வந்து இபி பில் கட்டுறது இந்த மாதிரிலாம் அந்த மந்த்லி செலவில் வந்துடும். டெய்லி செலவு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். இதை வந்து நான் ஆல்ரெடியும் சொல்லியிருக்கேன், டெய்லி செலவை ஏன் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சின்ன பொருள் ஒரு பால் பக்கெட் வாங்க நம்ம கடைக்கு போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கையில் ஒரு எக்ஸ்ட்ரா 10-20 ரூபா வச்சுருப்போம். நம்ம அதாவது பார்க்கும்போது டக்குன்னு அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணும், நம்ம அதை வாங்கிட்டு வந்து டெய்லி செலவுகள் வந்து அவாய்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து மந்த்லி வாங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செலவை குறைக்க ரொம்பவே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளால் முடியும். நம்ம லேடிஸ் நினச்சா மட்டும்தான் நம்ம ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அதனால் மேக்ஸிமம் தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடியாது எதுவுமே இல்லைங்க, நம்ம மனசு வச்சா எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ செலவுகளை வந்து குறைங்க, சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது ரொம்பவே நம்மளுக்கு நல்லது. அதுக்கப்புறம் ஃபுட்டு சாப்பாடை பற்றிட்டு தேவையில்லாத செலவு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக சாப்பிட்றதுக்காக தான் நம்ம எல்லாமே கஷ்டப்படுறோம், நான் அதை வந்து இல்லைன்னு சொல்ல வரல. பட் வந்து வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்றது மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே சமைச்சு சாப்பிட பாருங்கள். வெளியில் போகிறீங்க அவுட்டிங் அந்த மாதிரி போகிறீங்க குழந்தைங்களோட அப்படின்னா கூட சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டும் போயிடுங்க, வீட்லேயே செஞ்சு கொடுங்க, அதுதான் ரொம்பவே ஹெல்த்தி அவங்களுக்கு. நீங்கள் வெளியில் சாப்பிட்றதுனால வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவும் உங்களுக்கு அதிகமாக வரும். ஹோட்டலில் சாப்பிட்றதுனால அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் செலவும் அதிகமாகும். அதனால் ஃபுட்டுக்கு நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நல்லா சாப்பிடணும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும். நல்லா என்ன பண்ணுவேன்னா ரொம்ப டயர்டாக இருந்த மட்டும் தான் ஹோட்டலில் வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ டயர்டாக நம்ம வந்து எதாவது வேலையெல்லாம் செஞ்சுட்ருப்போம், காலையிலேருந்து ஈவினிங் வரையும் எதாவது வேலை செஞ்சுட்ருப்போம், நைட் வந்து திடீர்னு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, ஸோ நம்ம வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு நினைப்போம். பட் அதில் தான் நம்மளுக்கு வந்து அன்ஹெல்த்தியே ஸ்டார்ட் ஆகுது, நம்ம சேவிங்ஸும் வேஸ்ட் ஆகுது, நம்ம மணியும் வந்து வேஸ்ட்டு தான் அதில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஹோட்டல் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க, பெட்டர் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிட பாருங்கள். அது மூலமாக நம்ம நிறைய மணி வந்து சேவ் பண்ண முடியும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் கிரேவிங்ஸு ஃபுட் கிரேவிங்ஸ்லாம் ஜாஸ்தியாகவே இருக்குது, நம்ம டெய்லி சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் ஃபுட் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக கிரேவிங்ஸ் வரதான் செய்யும். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா நம்ம ஹெல்த்துக்கும் அது கண்டிப்பாக நல்லது கிடையாது. நம்மளால் அது பண்ணும்போது மணி சேவ் பண்ணவும் முடியாது. ஸோ கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேர்த்து வைக்க முடியும். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மணி சேர்த்து வைக்க பாருங்கள். நம்மளால் கண்டிப்பாக வந்து நம்மளால் முடியும். நம்ம சேர்த்து வைக்க ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம நல்ல என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை அடையவும் நிச்சயமாக முடியும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் முடிச்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை தவிர்த்துட்டு, அதாவது தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துட்டு சீக்கிரமாக மணி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்களை போயிடுங்க, மணி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். என்னாலையும் கண்டிப்பாக முடியுது. ஸோ உங்கள் எல்லாராலையும் கண்டிப்பாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.